டைரக்டர் கிரண் ராவோட டைரக்ஷனில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி இருக்க லாப்பட்டா லேடிஸ் படத்தோட ரிவ்யூவை பார்த்தலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ட்ரெயினில் போகும்போது நம்மெல்லாம் பொட்டியை மாற்றி தூக்கிட்டு வருவோம்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோ தீபக் அண்ட் ஹீரோயின் குமாரி பூல் குமார் ஹிந்தியில பிளவர் ஆமா, ரெண்டு பேரும் நியூலி மேரிடு கப்பல் ஈரோட ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல இவங்கள மாதிரி நிறைய கப்பல்ஸ் இருக்காங்க. இறங்கும் போது அவசரத்துல ஆளை மாத்தி கூட்டிட்டு வந்தாப்ல. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதுதான் கதை. அதே போல பொண்டாட்டி மூஞ்சி கூட தெரியாதான்னு கேட்டிங்கன்னா, நார்த் இந்தியன் கல்ச்சரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஊர் மேரேஜ் கல்ச்சரே பேண்டா மாதிரி இருக்கும், அவங்க ஊர் கல்ச்சர்லாம் லூஸு பேண்டா மாதிரி தான் இருக்கும். துப்பட்டா அவள் கழட்ட கூடாதுமானுங்க, நிமிந்து பார்க்கக்கூடாதுமானுங்க, புருஷம் சொல்லக்கூடாதுமானுங்க. இதில் பொட்டு வேற நெத்தியிலேருந்து நடுமண்டை வரைக்கும் பெங்களூர் ஹைவேஸ் மாதிரி போட்டு விட்டுருவாங்க. இதில் பூசனை வேற கடவுள் மாதிரி கும்பிடணுமா. இந்த மாதிரி அவனுக்கு அடிமையாக இருந்து சொல்லி கொடுக்கறது அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா பாட்டி அக்கா அத்தை இவங்களா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நான் உனக்கு அடிமடான்னு அவன் காலை போய் நக்கிட்டு இருந்தான், அப்ப அவன் எப்படி இருப்பான்? இதை பத்திலாம் பேசினா நமக்கு டைம் பத்தாது. சோ நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கதையை எடுத்து அவங்க வீட்டுக்கு எப்படி போனாங்கன்னு இல்லாம நிறைய நாட்ஸை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போய் சூப்பரா முடிச்சிருக்காங்க. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே சூப்பரா என்ஜாயிங்கா அண்ட் என்கேஜிங்கா இருந்துச்சு. படத்துல ஒவ்வொரு சீனையும் பார்த்து பார்த்து எங்கேயும் கிரிஞ்சு பண்ணாம கருத்து சொல்லி சாவடிக்காம கதையோட போக்கிலேயே நீட்டா கேரக்டர்ஸை வச்சு பிளே பண்ணிருக்காங்க. கேரக்டர்ஸ் எல்லாரையும் சூப்பரா எழுதி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்க்கிங் கொடுத்து அதை சூப்பரா முடிச்சிருந்தாங்க. அது இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸாம்பிளுக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருப்பாங்க. அவங்க சுச்சுவேஷனை எப்படி எல்லாம் தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி காட்டின விஷயங்கள்லாம் சூப்பரா இருந்தது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் ஹீரோவோட ஒய்ஃப் குமாரி, அவங்க பயங்கர இன்னசென்டான கேரக்டர், அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி காட்டினதும் சூப்பராக இருந்தது. பெர்ஃபார்மன்ஸாக எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பிரதீபா, நெட்டன்ஷி அண்ட் ஸ்ரீவத்ஸவ் இவங்க தான் மூணு மெயின் கேரக்டர்ஸ். மூணு பேரையும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா பயங்கர மாடர்னாக இருக்காங்க. பட் படத்தில் அப்படியே டோட்டல் சேஞ்ச், அப்படியே வில்லேஜில் இருக்கிறவங்க மாதிரி மாறிட்டாங்க. செம்ம ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸு மூணு பேர்கிட்டையும். அண்ட் அந்த போலீஸ் கேரக்டர் படம் முழுக்க இரிட்டேட் பண்ணி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. முக்கியமாக படத்தோட டயலாக்ஸ், படம் முழுக்க சீன் பை சீன் டயலாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதுன்னா, ஒரு சீன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அக்கா அந்த இன்னசென்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க, உங்க அம்மா உன்ன ஒன்னும் புத்திசாலித்தனமான வளர்க்கல, உன்னை பயங்கர முட்டால வளர்த்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, எங்க அம்மா எல்லாம் என்ன நல்லா தான் வளர்த்துருக்காங்க, எனக்கு சமைக்க தெரியும், துணி துவைக்க தெரியும், கிளீன் பண்ண தெரியும் இப்பெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு அந்த அக்கா திருப்பி கேட்பாங்க, வீட்டுக்கு போக தெரியுமான்னு அவங்க கேட்பாங்க. அவங்க அப்படியே திருத்துன்னு முழிப்பாங்க. இந்த மாதிரி படம் முழுக்க சீன்ஸ் அண்ட் டயலாக்ஸ் தரமா எழுதியிருப்பாங்க. நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். படம் முழுக்க ஏகப்பட்ட சீன்ஸ் அண்ட் டயலாக்ஸ் இருக்கு. மியூசிக் அண்ட் சாங்ஸும் கேட்கறது சூப்பரா இருந்தது. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்த மாதிரி செம பிஸியா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமா இந்த படம் ஆடியன்ஸோட செம்மையா கனெக்ட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் பாத்தீங்கன்னா, படத்தோட கடைசி சீன்ல ஹீரோ அண்ட் ஹீரோயின் கையை பிடிச்சி தனியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த சீனை ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ல அப்படியே காட்டுவாங்க. அந்த சீன் செம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பட் நான் பார்க்கும் போது என்ன யோசிச்சேன்னா, அந்த சீன்ல அந்த குமார். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.